நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திருமலாயில் பகுதி இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய பனை மரங்கள் வந்து இருக்குது. ஸோ நேற்று நம்ம வந்து பேசின மாதிரி இங்கே இந்த பகுதிகளில் வந்து நமக்கு ஏதாச்சும் பனை விதை கிடைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம். இங்கே பார்க்கலாம், நீங்கள் வந்து மரத்துலேருந்து விழுந்துருக்கு. ஸோ பனம்பழம் வந்து பழுத்து இங்கே வந்து விழுந்திருக்கு. ஸோ இதை தான் நீங்கள் வந்து சேகரிக்கணும். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பனை விதை நம்ம இதுலேருந்து எடுப்போம். இது உரிச்சா இதுலேருந்து ரெண்டு இல்லை நம்ம மூணு விதை நமக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம், இதெல்லாம் இது வந்து இந்த மாடே வந்து இந்த பனம்பழத்தை வந்து சாப்பிட்டு இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுவும் நமக்கு வந்து விதை தான். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பனம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு உணவு. ஸோ உணவுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அது வந்து விதையை நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். இது மாதிரி உங்கள் பகுதிகளில் இருக்க பனை மரத்து அடியில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இது மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் எடுத்து பராமரித்து வச்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளத்தில் இல்லைனா ஏரியில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் பனம்பழம் நம்ம வந்து பனை விதை விதைக்கிறது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு மாடு தான் சாப்பிட்டு போட்டு போயிருக்கோம். பனம்பழம் வந்து இப்படி தான் விழும், அதாவது நுங்கு வந்து நம்ம பறிக்கவே இல்லை அப்படின்னா நமக்கு இப்படி தான் விழும். ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் கலெக்ட் பண்ணணும். இங்கே வந்து ஒரு நிறைய சின்ன மரங்கள் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் அங்கே பார்க்கலாம். ஸோ இதை இங்கே விழுந்து கிடக்குது பாருங்கள், அதுக்கு மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி உங்கள் பகுதிகளில் இருக்க பனை மரங்கள்லேருந்து விழுது. இங்கே வந்து இங்கே ஆண் பனை மரம் இருக்குது, அப்புறம் நிறைய பெண் பனை மரங்களும் இருக்குது. ஸோ அதில் நமக்கு விழுந்துருக்கு. ஸோ உள்ளோ இதில் வந்து பழங்கள்லாம் இருக்குது, அடுத்து வர காலகட்டங்களில் விழும். அதை நம்ம சேகரித்து பக்கத்தில் இருக்க குளத்துலேயோ இல்லை ஏரியிலோ நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்படி தான் நீங்கள் வந்து விதைகளை வந்து சேகரிக்கணும். ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை தொடர்பு கொள்ளனா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த எண் வந்து 9841 99 07 04. சந்தோஷ், நன்றி, விடைபெறுகிறேன்.